வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் ஷர்மி. சென்னையில் வெள்ளம் வந்தபோது மீடியாக்கள் அனைத்தின் கவனமும் அங்கிருந்தது. அதனால் பல உதவிகள் வந்து குவிந்தன. மிக துரிதமாக துயர் துடைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் தற்போது கஜா புயல் தமிழகத்தின் டெல்டா பகுதியை தாக்கிய போது ஒரு சில நகரங்களில் பாதிப்பு ஏற்பட்டதென்ற அளவில் தான் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருந்தன. ஆனால் அங்கு ஏற்பட்ட பாதிப்பு ஊடகங்களில் கூறப்பட்டதை விட மிக மிக அதிகமே. முக்கியமாக வேதாரண்யம், கோடியக்கரை, முத்துப்பேட்டை, ஜாம்பவானோடை, தம்பிக்கோட்டை, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், மன்னார்குடி, பெருவூரணி, ஆலங்குடி உட்பட பல ஊர்கள் இந்த புயலால் பாதிக்கப்பட்டுள்ளன. புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு உதவிகள் போய் சேர்ந்து விட்டன என்று சில ஊடகங்களில் கூறப்பட்ட போதிலும் பல ஊர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் முழுமையாக போய் சேரவில்லை. குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாத நிலை பல ஊர்களில் காணப்படுகின்றது. பரபரப்பு மீடியா வாட்ஸ்அப் குழு சார்பில் அட்மின் நண்பர் முகமத் இஸ்மாயில் தலைமையில் ஒரு குழுவினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்றுள்ளார்கள். அங்கு வீதிகளில் விழுந்துள்ள மரங்களை வெட்டி அகற்றும் பணிகளில் ஈடுபடுவதற்காக உபகரணங்கள் சகிதம் அவர்கள் சென்றுள்ளார்கள். புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொலைத்தொடர்பு வசதிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதால் இறுதியாக நண்பர் முகமத் இஸ்மாயில் எமக்கு அனுப்பிய ஒலிப்பதிவை இப்பொழுது தருகிறோம். இதற்கு மேல் அவரை எம்மால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. வணக்கம் சாமினி அவர்களே. இதுக்கு மேலே வந்து சிக்னல் கட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அங்கங்கே. இதுக்கு மேலே கிடைக்குன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா தஞ்சாவூர்லேருந்து மின்சாரம் கட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே இதுக்குலேருந்து டெலிஃபோன் சிக்னல் கட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து டீப் இன்டீரியருக்கு போகிறோம். அங்கே போய் அங்கே ரெஸ்டோர் பண்ணப்பட்டு தான் எல்லாம் வேலை செய்யும். அதனால் சொல்லிடுங்க, இது வரைக்கும் தான் செல்ஃபோனும் வேலை செய்கிற மாதிரி தெரியுது. இது மேலே வேலை செய்யுமா தெரியாது. ஏன்னா நாங்கள் வேலைக்கு போய்ட்டு திரும்பி ஓடி வர முடியாது அங்கேயும் சொல்கிறதுக்காக. ஸோ இதை தகவலை வச்சுங்க, எல்லா குரூப்லேயும் சொல்லிடுங்க, மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து என்னென்னா, நாங்கள் வேதாரண்யத்துக்கு, அதாவது புயல் கரை கடந்த வேதாரண்யத்துக்கே போகிறோம். வழி வந்து மன்னார்குடி வழியால் போயிட்டுருக்கோம். அப்படியே மன்னார்குடிக்கு போகிற வழி, மன்னார்குடி தாண்டிட்டோம். இந்த இடத்துலேருந்து சிக்னல் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. வணக்கம். இப்போ நாங்கள் திருத்திரப்பள்ளி வந்துட்டோம். இங்கே வந்து சிக்னல் கிடைக்குது. ரோடு இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதாவது திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் வந்து அங்கேருந்து பைபாஸ் வழியால் மன்னார்குடி வந்து மன்னார்குடியிலேருந்து இப்போ திருத்திரப்பள்ளி வந்துட்டோம். ஸோ அது வரைக்கும் ரோடு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரோடெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. போகிற வர வழி எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு தெரியல. சிக்னல் செக் பண்ணிட்டு நாங்கள் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் பாதிப்பு எப்படி இருக்குன்னா, வர வழியில் வந்த வரைக்கும் தஞ்சாவூர் தாண்டதுலேருந்தே மின்சாரம் இல்லை. உள்ள நுழையும் போகிறது எல்லா இடத்துலையும் ஜென்ரேட்டர் தான் ஓடிட்டுருக்கு. டெலிஃபோன் டவர் கூட ஜென்ரேட்டரில் ஓடிட்டுருக்கு. இங்கேயுமே மின்சாரம் இல்லை. எந்த அளவுக்குன்னா சப்ஸ்டேஷனுக்கு வர இஹெச்டி அந்த 63 கிலோவாட் சொல்லுவோம், அந்த லைனே அடி வாங்கியிருக்கு ரெண்டு மூணு இடத்துல. பரபரப்பு மீடியா இந்தியாவுக்கு வெளியே இருந்து செயற்படும் ஊடகம் என்ற வகையில் எம்மால் நேரடியாக சென்று உதவிகள் செய்ய முடியவில்லை. ஆனால் இந்தியாவில் இருக்கும் எமது நேயர்களை நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், உங்களால் இயன்ற உதவிகளை புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்யுங்கள். அத்துடன் இந்த வேண்டுகோளை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எமது நேயர்கள் சிலர் தம்மால் சில உதவிகள் செய்ய முடியும் என குறிப்பிட்டிருந்தார்கள். உதவி தேவைப்படும் மக்களின் கோரிக்கைகளும் எமக்கு கிடைக்கப்பட்டுள்ளன. இரு தரப்பினரையும் தொடர்பு கொள்ள ஏற்பாடுகள் செய்து வருகின்றோம். மேலதிக தகவல்கள் கிடைக்கும் போது பரபரப்பு மீடியா ஊடாக வெளியிடுவோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் போய் சேர்வதற்கு உதவ காத்திருக்கிறது உங்கள் பரபரப்பு மீடியா.